हलो फ्रेंड्स, वेलकम टू अनलिमिटेड टिप्स। इनकी नम्बर पाकपो काटामणक्कु पत्ती तान पाकपो। इत वो पणपयिरा पयिरिडुरांगा। इतनुडैय पयन्गल नरैय पेरुक्कु तेरियिरुदिल्ल। इत एरालमाना नरैय मरुत्व गुणंगल कोंडदुंग इंद काय पारुंग। गुंडु गुंडा नम्म नेल्लिक्काय सैज़ल इरुक्कुम काटामणक्कु काय। इत वंदु नरैय पयिरिड गवर्नमेंटे नमक्कु हेल्प पण्णांग। இது நம்ம பயிரிட்ட நல்ல பணப்பயிராக பயிரிடலாம், நல்ல லாபம் வருதுல. இந்த காயை பிடிச்சி எடுத்திங்கன்னா அதில் இயற்கையாக பால் வருங்க. அந்த பால் கூட நமக்கு நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி இந்த இதனுடைய தண்டு பகுதி பாருங்கள், குச்சி வந்து நம்ம பற்குச்சியாக பயன்படுத்தலாம். பல்வலியை போக்கும், பல் ஈறு வீக்கத்தெல்லாம் போக்குங்க. இது இந்த காய் வந்து நல்லா பழுத்த பிறகு அதில் கொட்டை வருங்க. நம்ம ஆமணக்கு கொட்டை மாதிரி ரெண்டு விதை இருக்கும். அதுதான் நம்ம பயோடீசலுக்கு ஆயிலெலாம் தயார்படுறதுக்கு பயன்படுத்துகிறோம். பாருங்கள் காட்டாமணக்கு செடி பார்க்காதுங்க, பாருங்கள் இந்த காயினுடைய ஷேப் பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக நெல்லிக்காய் சைஸில் இருக்கும். இயற்கையாக அந்த காலத்தில் காட்டில் விளைஞ்சிருந்தது, இப்போ நாங்கள் காட்டில் இருந்து தான் இதை எடுத்துட்டுருக்கோம். அதுக்கு பிறகு இதனுடைய பயன்கள் நிறைய தெரிய வந்த பிறகு கவர்மெண்ட்டே நம்மளை நிலத்தில் பயிரிட நமக்கு பர்மிஷன் கொடுத்து அதுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சாங்க. பாருங்கள் காய் இப்படி கொத்து கொத்தாக வருங்க. இது நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸில் வருங்க இந்த காய், காட்டாமணக்கு காய். இதுவும் ஒரு ஆமணக்கு வகையை சேர்ந்தது தான். இதிலே ரெண்டு வகை இருக்குங்க, பச்சை கலரும் இருக்குது, சிகப்பு கலரும் இருக்குது. காட்டாமணக்கு செடி ரெண்டுமே ஈக்குவல் மருத்துவ குணம் கொண்டது தாங்க. இது வந்து குழந்தைங்கள பால் உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த இலையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த தண்டும் பட்டையை வேக வச்சு அந்த தண்ணி வந்து வயிற்று வலிக்கெலாம் நம்ம ஒத்தனம் கொடுப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த சுடு தண்ணி அந்த காய வச்ச தண்ணி வந்து ஒத்தனமாக பயன்படுத்தினா வயிற்று வலி போக்கும், பல்வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாலை லேசாக தொட்டு பூச்சினா பல்வலியே போயிடும். பயோடீசலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த காயினுடைய விதைகள் தான் பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் இந்த இயற்கையாக காட்டில் வந்து விளையிறது தாங்க. இது பாருங்கள் காட்டில் வந்து தண்ணி ஓடை மாதிரி போது. பாருங்கள் காட்டில் வந்து இயற்கையாகவே விளைஞ்ச இந்த செடியை வந்து மக்கள் பயிரிட ஆரம்பித்தாங்க. நிலத்தில் நிறைய லாபம் இது. காட்டாமணக்கு செடி செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள், காயில் நிறைய இருக்குங்க. இங்கே பச்சை பசு சின்ன சின்ன காய்ங்க. இப்போ தான் இது பழுத்த பிறகு தாங்க நம்ம இதை பறித்து ஆயிலுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. பயோடீசலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதனுடைய விதைகள். இதிலேருந்து நிறைய பயோடீசல் எடுக்கிறாங்க. காட்டில் இயற்கையாக வளர்ந்துருக்கு, செழிப்பாக இருக்குது பாருங்கள். நல்ல இந்த காய் அந்த காலத்தில் குழந்தைங்களாம் பிச்சு பிச்சு தண்ணியில் போட்டு விளையாடுவாங்க. இதில் பால் வருங்க, அங்கே பாருங்கள் பால் இயற்கையாகவே இதில் நல்ல பால் வருங்க. இது நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க. இந்த பால் நம்ம தோல் நோய்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இது தோல் நோயெல்லாம் போயிடுங்க லேசாக. அந்த பால் தடவுனாவே வந்து பாருங்கள் நல்ல பால் வரும். அது ஒரு காயை புட்டி எடுத்திங்கன்னா பால் நிறைய வருங்க. அதில் நல்ல மரம் டைப்புங்க, இது நல்ல மரம் மாதிரி வளரும். நல்ல செழிப்பாக இருக்குது பாருங்கள். காட்டு பகுதியில் நல்ல மழையிலதும் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். தண்ணி இயற்கையாக ஓடை போகுது பாருங்கள். இது வந்து தண்ணியில் போட்டு போட்டு விளையாடுவோம் நாங்களாம் அந்த காலத்தில். இந்த காய் பிச்சு பிச்சு போட்டால் உருண்டு வரும், ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களாம் விளையாடுவாங்க. எவ்வளோ பளிச்சுன்னு பாருங்கள் தண்ணி. அந்த காட்டிலேருந்து அந்த மூலிகைலாம் தவழ்ந்து வரும்போது இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு மூலிகை தண்ணி உள்ள தண்ணிங்க. இது நாங்கள் இதை குடிப்போம், நல்லாயிருக்கு. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் தண்ணி. காட்டு பகுதியிலேருந்து வர தண்ணி மூலிகை தண்ணி மாதிரி இருக்குங்க. காய் பாருங்கள், இதுதாங்க காட்டாமணிக்கு காய். காட்டாமணி செடியாக தெரியாதவங்க, காட்டாமணக்கு காய் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க இதை பாருங்கள். காட்டாமணக்கு செடியை பற்றி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.